ஆண்டவராகியேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவோ நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். நமக்காகவே உயிரோடு எழுந்திருக்கிறார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை சதா காலங்களிலேயும் பார்த்து கொண்டிருக்கிறவர், சதா காலங்களிலேயும் நினைத்து கொண்டிருக்கிறவர். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கைகளிலே செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தமிழில் உயிர்பெயர்க்கப்பட்டிருக்கிற ஆங்கில வார்த்தையின் அடிப்படையிலே சரியான பொருளை பார்க்கிற பொழுது என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று அல்ல, உள்ளங்கைகளிலே உன்னை செதுக்கி வைத்திருக்கிறேன் என்று பொருளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உலகத்தில் கூடிய சகல தேவனுடைய பிள்ளைகளையும் தம்முடைய கைகளிலே செதுக்கி வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு சதா காலத்திலேயும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் என்கிற பண்டிகையின் மூலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே கூட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, என்ன செய்ய போகிறது என்பதை குறித்து நான் தியானிக்க முடியாய் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. அது மனுஷ வாழ்க்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையோடு கூட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போன பிற்பாடு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாளிலே அல்லது 3 கழித்து தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் அவருடைய சரீரத்தை பார்க்கும்படியாய் கல்லறை நிலையத்தை கடந்து போகிறார்கள். அங்கே போகிற பொழுது பூமி அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்திருக்கிறான். அந்த தூதனுடைய தோற்றத்தை குறித்து சொல்லுகிற பொழுது ஒரு மின்னலை அவனுடைய ரூபமானது மின்னலை போலையும் போலவும், அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் நடந்த சம்பவம், இந்த தூதனான தூதனை அங்கிருந்த காவலாளர்கள் பார்த்த பொழுது அவர் எல்லாரும் பயந்ததினாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே அவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார். அதை பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொன்னதான அந்த வார்த்தையை கேட்டதான அன்றைக்கு இருந்ததான ரோம அரசாங்க அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஒருவேளை உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இயேசு சொல்லியிருக்கிறாரே, ஆகவே அந்த எத்தன் உயிரோடு எழுந்திருப்பதற்கு பதிலாக அவருடைய சீஷர்கள் வந்து அந்த மனுஷனுடைய சரீரத்தை, அதான் இயேசுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் உயிரோடு எழுந்துவிட்டார்கள் பொய் சொல்வார்களே என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு காவல் போடுகிறார்கள். உலகத்திலேயே
அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு காவல் போட்டதே ஒரு சம்பவம் உண்டானால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கல்லறைக்கு மாத்திரம்தான் காரணம். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுவார் என்கிறதான பயம் ரோம அரசாங்க அதிகாரிகளுக்கு இருந்தது. ஆகவே இந்த தேவ தூதன் கல்லறையின் வாசலிலே இருப்பதை காவலாளர்கள் பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை பாதுகாத்துக் கொண்டிருந்தவர்கள் பார்த்தார்கள். பார்த்ததுனாலே அவர்களுக்கு பயம் உண்டாகி திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆயிட்டார்கள். அப்பொழுதுதான் அங்கிருந்த அந்த தேவதூதன் சொல்லுகிறான், ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறான். ஏன் என்ற பயம், மரித்து போல இயேசுவின் சரீரத்தை காணவில்லையே, கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறதே, இயேசுவை காணவில்லையே, ஆகவே இவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கிறது. அப்படினாலே தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறான். இந்த ஸ்திரீகளுடைய எதிர்பார்ப்பு என்ன, தேவ பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன? உயிர்த்தெழுவேன் இயேசு சொல்லியிருந்தாரே, ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணவில்லையே என்று இவர்களுடைய எதிர்பார்ப்பை, இவருடைய ஏக்கத்தை, இவருடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறதான தேவ தூதன் சொல்லுகிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், ஆனால் அவர் இங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து இங்கே இல்லையா? தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தேவ தூதன் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நம்பாத மக்களும் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற போது சொன்ன வார்த்தைகளை கேட்டவர்கள் கூட இயேசுடைய மரணத்துக்கு பிறகு அதை நம்பாமல் பயந்து போன சூழ்நிலைகளும் உண்டு என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் கல்லறையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரித்து போன பிற்பாடு மரித்த சரீரத்தை கல்லறையில் வைக்க வேண்டும், அதுதான் சரி. ஆனால் உயிரோடு எழுந்தவர் திரும்பவும் கல்லறையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த பிற்பாடு மரித்து போன இடத்திலே அல்ல, மரித்தவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இடம் இல்லை. அப்படியானால் உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் மரித்தவர்களோடு கூட இருக்க மாட்டார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் அல்லது உயிரோடு எழுந்தவர்கள் ஒரு நாளும் மரித்தவர்களோடு கூட இருக்க மாட்டார்கள் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் வழங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு உயிர்த்தெழுந்தார். இதை குறித்து இயேசுவே சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22-23 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அவர் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷ கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற பொழுது தம்முடைய சிஷ்யர்களிடத்தில் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயாவில் சஞ்சரிக்கிற பொழுது சொல்லுகிறார், மனுஷ குமாரன் மனுஷனுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனாலும் அவர் கொலை செய்யப்படுவார். மனுஷகுமாரனை அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், ஆனாலும் கூட மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னதாகவே சொல்லி வைத்திருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏதோ எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நடந்ததல்ல, அது தேவனுடைய சித்தத்தின்படியாகவே நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டார்,
அதற்கு பிறகு நாம் நன்றாக இருப்பதற்காக நாம் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் ரட்சிப்பு அடையும்படிக்கு நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நித்திய ஜீவனை நமக்கு தந்தரும்படிக்கு அவர் மீண்டுமாய் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவே தேவன் அவரை உயிரோடு எழும்ப பண்ணினார். தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கிறார். ரோமர் நிருபம் 6:4-5 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6:4-5 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேலும் பிதாவினுடைய மகிமையினாலே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்படியானால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அது தேவனுடைய திட்டம்தான். அந்த திட்டத்தை ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்றுகிறார். அது எதற்காக என்று பார்க்க வேண்டும். ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவது என்பது ஏதோ எல்லோரையும் போல மற்றவர்களைப் போல நாமும் கொண்டாடி விட்டு போவதற்கல்ல. ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு சந்தோஷத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சந்தோஷத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கூட சில அன்பு பரிசுகளை ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதுதான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்லாத மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற மனுஷர்களையோ இல்லை மற்ற மனிதர்களை குறித்து மற்றவர்களை குறித்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஒருவேளை மதுபான கடைகள் நடைத்திருப்பதனால வாய்ப்பு இருக்காது. மதுபானங்களை அருந்தி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. எனக்கு நன்றாகவே தெரியும், என்னுடைய ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதான அநேக மக்கள் இந்த அனுபவத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. என்னப்பா இன்னைக்கு ஈஸ்டர் ஆச்சே, ஆகவே பார்ட்டி எதுவும் இல்லையா என்று கேட்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அந்த அனுபவத்துக்கு போகிற மக்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கத்தையே விளங்கி கொள்ளாமல் அவர் எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்கிறதான ரகசியத்தை விளங்கி கொள்ளாமலேயே உலக பிரகாரமான சந்தோஷத்தை நாடுகிறவளாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்தாவியான சொல்லுகிறார், இயேசு எழுப்பப்பட்டது போல நீங்களும் நானும் புதிதான ஜீவனை உடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். நமக்குள்ள ஒரு புதிய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த புதிதான ஜீவன் உடையவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு, அப்படியானால் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிற இயேசு, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிற இயேசு, அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையின் படியாகவே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். உடைய உயிர்த்தெழுதல் நோக்கம் அதுதான். ஒரு புதிய ஜீவனோடு நாம் வாழ வேண்டும். பழைய ஜீவனோ பழைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை, உயிருள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காகவே அதற்காகவே எழுப்பப்பட்டிருக்கிறார். புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, உடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டாரோ அப்பொழுது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. உடனே நீங்க கேட்க தோன்றும், என்னையா இயேசு கிறிஸ்து முதல் நூற்றாண்டில் அடக்கம் பண்ணப்பட்டாரு, இப்பதானே நான் இருக்கிறேன், எப்ப நான் அடக்கம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி. அருமையான தேவ ஜனமே, ஆவிக்குரிய நிலையிலே பார்க்கிற பொழுது ஆபிரகாமுடைய வம்சத்திலே, ஆபிரகாமுடைய கற்ப பிறப்பிலே வருகிற வம்சத்திலே பார்க்கிற பொழுது ஆபிரகாம் பின்பதாக தாவீது, தாவீதுக்கு பின்பதாக வம்ச வழியை பார்க்கிற பொழுது மத்திய சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படியை பார்க்கிற பொழுது ஆபிரகாமுடைய வம்சத்தில் வரக்கூடிய நாம்
ஆபிரகாமுக்குள்ளாரையே ஆபிரகாமுக்குள்ளாரையே ஆபிரகாமுக்குள்ளேயே ஆவிக்கிற நிலைமையிலே ஆபிரகாம் சுதந்திரராக இருப்பதை போலவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்படுகிற பொழுது நீங்களும் நானும் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நாமும் இயேசுவோடு கூட நாம் பெற்றதான ஞானஸ்தானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அடுத்த வார்த்தை ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆறாவது வசனத்தை அடுத்த அஞ்சாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால், அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது போல நாம் நம்முடைய பாவங்களுக்கு மரித்திருப்போமானால், இயேசு மரித்தது அவருடைய பாவத்திற்கு, அவர் பாவமே இல்லாத பரிசுத்தவான், மகாபெரிய பரிசுத்த தெய்வம், ஆனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது போலவே நாமும் நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருப்போமானால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலேயும் இணைக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலேயும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அப்படியானால் இயேசு உயிர்த்தெழுகிற பொழுது நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுதலுக்கான தகுதியை பெற்றிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையை தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விக்கு இடமே இல்லை, நிச்சயம் நடக்கும். உயிர்த்தில் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு உயிர்த்தெழுந்தது உண்மையோ அதே போலவே நாமும் ஒரு நாளிலே உயிர்த்தெழ போகிறோம். ஒருவேளை கர்த்தர் வருகை என்பதாக கர்த்தருக்கு மரித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு என்பதாக ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் மரித்து போவார்களானால் இயேசு கிறிஸ்துடைய வருகை நாளிலே கர்த்தருக்குள் மரித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே உயிரோடு எழும்புவார்கள். அவர்கள் தேவனோடு கூட 1000 வருட காலங்கள் அரசாட்சி செய்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் உயிர்த்தெழுந்ததிலே ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்று சொன்னால் ஒரு புதிய ஜீவனை பெற்றவளாக, புதிய ஜீவனுள்ளவளாய் நடந்து கொள்ளும்படிக்கு, ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படிக்கு, பழைய வாழ்க்கை அல்ல, பழைய பாவ வாழ்க்கை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்காகவே தேவனாய் கர்த்தர் நம்மை உயிரோடு கூட எழுப்புவதற்காகவே அவர் முன்னதாகவே நமக்கு முன்மாதிரியாக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த சாயல் என்று சொல்லுகிற பொழுது அது எப்படி இருக்குங்க, எப்படிப்பட்ட சாயல் அது, இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 35 முதல் 37 வரையிலான வசனங்களை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 35 நான் வாசிக்கின்றேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். பல நாம மாம்சம் ரத்தம் உள்ள சரீரத்தில் இருக்கிறோம். மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திருப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் இந்த மாம்ச சரீரமும் இந்த மாம்ச சரீரத்தினுடைய ரத்தமும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, பிரவேசிப்பது இல்லவே இல்லை. ஆகவே ஒரு ஆவிக்குரிய சரீரம் தான், உயிர்த்தெழுந்த சரீரம் தான், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த சரீரம் பிரவேசிக்க முடியாது. இரண்டு சரீரம் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒன்று உயிர்த்தெழுந்த சரீரம், இரண்டாவது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். இந்த ரெண்டு சரீரத்தில் ஏதாயிலும் ஒன்று எந்த தேவனுடைய பிள்ளைகள் பெறுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான அனுபவங்கள். உயிர்த்தெழுந்த சரீரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே காமிச்சிட்டார். மரித்த பிற்பாடு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த பொழுது
அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்று காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தை மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் பார்த்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் போன பொழுது இயேசு உயிர்த்தெழுந்த காட்சியை பார்த்த உடனே அவரை படித்துக் கொள்ளும்படியாக கடந்து போகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், என்னை தொடாதீர்கள் என்று சொல்கிறார், என்னை தொடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை முதல் நூற்றாண்டு காலத்திலே முதல் நூற்றாண்டு சபையை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும். அப்படியானால் ஒருவேளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்போமானால், கிறிஸ்துக்குள் மரித்து விடுவோமானால், இயேசு வருகிற பொழுது நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பொழுது எந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருந்தாரோ அதே சரீரத்திலே நீங்களும் நானும் எழுந்திருக்க போகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக உயிரோடு எழுந்திருந்திருக்கிறார். இது உயிர்த்தெழுந்த சரீரம். அப்போ சாமியில் 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிற பொழுது ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகுவோம் என்று சொல்லுகிறார். 52 வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 15:52 விதமாய் சொல்லுகிறது, எக்காலம் தணிக்கும் அப்படி மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகிற பொழுது ஒருவேளை நாம் ஜீவனோடு உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வருவார். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாக இருப்போமானால், கிறிஸ்துவுடைய வார்த்தைப்படி வாழக்கூடியவர்களாக இருப்போமானால், இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகிற பொழுது பரிசுத்தவான்களாய் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறோம். மறுரூபமாக்கப்படுகிற சரீரம், இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எப்படி இருக்கிறோம் என்பதை இயேசு ஏற்கனவே காண்பித்திருக்கிறார். ஒரு சமயம் தன்னுடைய சீஷர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய மூவரையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் ஒரு மலையிலே ஏறுகிறார். அந்த மலையில் போயிருக்கிற பொழுது சீஷர்களை தனித்திருக்க செய்து சீஷர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். இயேசு கிறிஸ்து மறுரூபமாவதை பார்த்த உடனே இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு இருக்கக்கூடிய இந்த சீஷர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம். உடனே சொல்கிறாங்க, பின்னால் சொல்கிறாங்க, ஆண்டவரே இங்கே உங்களுக்கு ஒரு கூடாரம், எங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரத்தை பார்த்துடலாமே, போட்டலாமே சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிற பொழுது அதனுடைய மகிமையை பார்த்துதான அந்த சீஷர்கள் அப்படிப்பட்ட அதே அனுபவம் தங்களுக்கும் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரக்கூடிய காலத்திலே ஜீவனோடு இருப்போமானால், அல்லது நாம் உயிரோடு இருக்க காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவாரானால், நாம் தேவனுடைய பரிசுத்தவான்களாக இருப்போமானால், நமக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை தேவன் தருவார். இந்த ரெண்டு சரீரமும் வித்தியாசமான அனுபவம் உள்ளதான சரீரம். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருக்கும்? சில சமயத்தில் கேட்பாங்க, ஏயா என்னையா உயிர்த்தெழுந்த பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, செத்து போனவங்க போனது தானையா, யார் யா உயிரோடு இருந்துச்சு பார்த்துருக்குறாங்க? முதல் நூற்றாண்டு காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பார்த்துருக்கிறார்கள். அதுக்கு பிறகு யாரும் பார்க்கவே இல்லை. லாசருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது லாசர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். இயேசு அவனை அழைத்தான், அவன் உயிரோடு கூட எழுப்பி வந்தான், ஆனால் திரும்பவும் மறித்து போனான். உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை பார்த்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தோடு வந்தான், ஆனால் திரும்ப மறித்து போனான். ஆனால் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை நாளில் நீங்களும் நான் உயிர்ப்பிக்கப்படுகிற பொழுது, உயிர்த்தெழுகிற பொழுது, உயிர்த்தெழுந்த சரீரத்துறையோ அல்லது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருப்போமானால், அந்த சரீரம் ஒரு நாளும் மரணத்தை சந்திக்காது, ஒரு நாளும் மரணம் அதை மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்னொரு மேலான அனுபவம், ஒரு உன்னதமான அனுபவம் கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள்ள என்ன நடத்த விரும்புகிறார். ஆகவே ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். இன்றைக்கு அப்படிதான் உலகம் போயிட்டு, இந்த கொரோனா வியாதி வந்தாலும் வந்துச்சு, வைரஸ் வந்தாலும் வந்துச்சு. யூடியூப்ல பார்க்குற சமயத்தில் தேவாலயங்கள் அல்லது மற்ற இறை நம்பிக்கை உடையவர்கள் எல்லாருமே இப்போ என்ன பண்ண போறாங்க, யார் யார் என்னென்ன கடவுள் வணங்கலாம், அந்த கடவுள் காப்பாத்திருச்சா, காப்பாற்றவே இல்லையே என்று சொல்லுகிறார்கள். இந்த சூழலை இயேசுவோட உயிர்த்தெழுதல் குறித்து சொன்னால் அதையும் நம்ப மாட்டார், பரியாசம் பண்ண செய்வோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் குறித்து பேசுவோமானோ அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இல்லை, அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பரிகசிக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள்.
ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்தாவியானவர் அருமையான உதாரணத்தை நமக்கு சொல்லி விளக்குகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் ஒட்டுகுருதியின் புஸ்தகம் 15 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான். ஆகில் யாராவது ஒருத்தங்க, ஏயா மரித்தவங்க எப்படிப்பா உயிரோடு எழுந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட சரீரத்தோடு கூட வருவாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவதுங்களை கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள். 36 வசனத்தில், முத்தியுனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே என்று சொல்லுகிறார். புத்தியினேன்னு கூப்பிட்றாருன்னா அதுக்கு ஆங்கிலத்தில் முட்டாள், அது ஃபூலிஷ்னு அர்த்தம். இந்த புத்தி இல்லாத மனுஷனே, அறிவில்லாதவனே, என்ன கேள்வி கேட்குற? இந்த கேள்வி கேட்குறவனுக்கு பார்த்தா தான் பதில் சொல்கிறான். வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான்னு சொல்லியிருக்கேன். ஆகவே மருத்துவரோட உயிர்த்ததில் குறித்து சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறவன வேதம் சொல்லுகிறது, புத்தியினே நீ விதைக்கின்ற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே என்று சொல்லுகிறேன். அப்படியானால் இன்றைக்கு விவசாயம் உயிர்ப்பித்தலை தான் நம்பி இருக்குது, விதை விதைக்க தான் நம்பி இருக்குது. விவசாயத்தை குறித்து பார்ப்போமானால் வயலில் கொண்டு போய் நெல்லை விதைக்கிறாங்க, விதையில் விதைக்கிறாங்க, அது விதைச்ச பிற்பாடு 3 நாளில் அது முளைவிட்டு வருகிறத பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வீடுகளிலும் கூட முளையிட்டுதான சிறுதானிய ஆகாரங்களை சாப்பிடுகிறோம். பச்சை பயிரான பயிறு வகைகள், மற்ற இதர சில வகைகள், ஸ்பைசஸ், சில மசாலா பொருட்களை பார்க்கிற பொழுது தண்ணீரை நினைத்து ஊற வைத்து துணியிலே கட்டி இருக்கிறப்ப முளைவிடுகிறதை பார்ப்போம். முளைவிட்ட பிற்பாடு அதோட தோற்றமே மாறுகிறத பார்க்கிறோம். ஆனால் ஒரு விதை மண்ணிலே விதைக்கப்படுகிற பொழுது விதைக்கப்பட்ட விதையானது மண்ணுக்கு கீழே பூமியிலே அந்த விதையின் தோற்றமானது முழுமையாக அழிந்து போய்விடுகிறது, தோற்றம் மறைந்து விடுகிறது. விதைக்கப்பட்ட விதையானது பூமியிலே செத்து போன பிற்பாடு அதிலிருந்து புதிய ஜீவன் உண்டாகி வேறொரு மேனியை கொண்டு வருகிறது. அதைத்தான் 37 வசனம் சொல்லுகிறார், நீ விதைக்கிற பொழுது இனி உண்டாகும் மேனியை விதையாமல். நம்ம விதைக்கிறப்ப என்ன பண்ணுறோம், ஒரு சுரைக்காய் விதை விதைக்கிறோம் வச்சுருங்களே, அந்த சுரைக்காய் விதை விதைச்சா அந்த விதை முளைச்சி வருகிற சமயத்தில் அதுலேருந்து என்னென்ன எத்தனை விலை, எத்தனை இலை வரும், எத்தனை கொடி வரும், எத்தனை விதமான கிளைகள் வரும், எத்தனை விதமான காய் காய்க்கும், இதெல்லாம் யாரும் கொண்டு மண்ணில் போய் விதைக்கிறது இல்லவே இல்லைங்க. அதை தான் சொல்கிறாரு, நீ விதைக்கிற பொழுது இனி உண்டாகக்கூடிய ஒரு தோற்றத்தை, ஒரு சாயலை, ஒரு மேடியை, ஒரு உடலை நீ விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையைத்தான் நீ விதைக்கிற. அப்படின்னா நீங்கள் வேணா பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். நம்ம விவசாயம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாவிட்டாலும் நம்முடைய ரூஃப் கார்டனில் போட்டு பார்க்கலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி தொட்டிகளை கூட போட்டு பார்க்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி விதையை எடுத்து, கடையிலேருந்து வாங்கிட்டு வர கொத்தமல்லி எடுத்து கொஞ்சம் நசுக்கிட்டு அதை அப்படியே ஒரு உப்பு தொட்டியில் போட்டு தொட்டியில் போட்டு மண்ணை வச்சு தொட்டியில் வைத்து தண்ணி ஊற்றுறோம் வச்சுருங்களேன், அது கொத்தமல்லி சிலையாக தழையாக மாறுகிறத பார்க்க முடியும். ஒரு வெண்டைக்காய் விதையை போட்டால் அது வெண்டைக்காய் காய்க்கும். அல்லது வீட்டில் நம்ம மிளகாய் வற்றல் வாங்குகிற பொழுது அந்த மிளகாயிலிருந்து வத்தல் மிளகாயிலிருந்து விழக்கூடிய ஒரு 2-3 விதையை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மண் எங்கே இருக்குதோ அதில் போட்டு பாருங்களேன், அது அப்படியே மிளகாய் செடியாக முளைச்சி வரும். 10-15 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துடும். 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா அதில் பூ வரும், மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3 விதை போட்டிங்கன்னா கூட அந்த 3 செடியாகி மாறி அது வளர்ந்து வருகிற பொழுது அது 100,000,000 மிளகாய்களை கொடுக்கும். இந்த சின்னோட்டு மிளகாய் விதை தான், அது பூமியில் போடுற சமயத்தில் அந்த மிளகாய் செடி எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த தோற்றத்தை நம்ம போடவில்லை, வெறும் மிளகாய் விதை தான் போடுறோம். இந்த மிளகாய் விதையானது, நான் விதைக்கிற விதையானது பூமியில் விதைக்கப்பட்ட பிற்பாடு அது செத்து அதனுடைய தோற்றம் அழிந்த பிற்பாடு வேறொரு புதிய தோற்றத்தோடு கூட எப்படி எழுப்புகிறதோ அதே போலவே தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய விருப்பத்துக்கேற்ற பிரகாரமாக, தேவனுடைய விருப்பத்துக்கேற்ற பிரகாரமாக ஆண்டவர் அதற்கு அவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனியை கொடுக்கிறார். அது தேவனுடைய மகா பெரிய வல்லமை. இது அனைவருக்கு தெரியறது இல்லவே இல்லை. இப்பெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும், நம்ம அரசாங்கத்தில் ஆதார் கார்டு ஒன்று கொண்டு வந்தாங்க.
இது ஆதார் கார்டு கொண்டு வருகிற பொழுது நம்முடைய கண் கண்ணெடு கருவிழிகளெல்லாம் படம் எடுத்தாங்க, நம்ம கை விரல்களுடைய ரேகைகளை பதித்து கொண்டார்கள். விசேஷமாக சார்வதியார்வாளர் அலுவலகத்தில் போகிற பொழுது நம்முடைய பெருவிரல் ரேகையை பதித்துக் கொள்கிறார்கள். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெருவிரல் ரேகையினுடைய தன்மை உலகத்தில் வேறு எந்த மனுஷனும் எந்த காலத்தில் இருக்காது. என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள், தேவனுடைய படைப்பு. என்னுடைய விரல் ரேகையை போல உலகத்தில் எனக்கு முன்னாடி வந்த எந்த மனுஷனுக்கு இருக்காது, எனக்கு பின்னால் வரக்கூடிய எந்த மனுஷனுக்கு இருக்காது. எனக்குள்ளது எனக்கு மட்டும்தான். இதுக்கு இந்த என்னுடைய கட்டைவிரல் அல்லது பெருவிரலுடைய ரேகை உலகத்தில் வேறு எந்த மனுஷனும் ரேகையோடு ஒத்து போவாது. இது தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியம், தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை இதுதாங்க. ஆகவே கை விரலுடைய ரேகைகளை பதிவு செய்து கொள்கிறது அரசாங்கம். அதை போலவே தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சாயலை கொடுக்கிறார். ஆகவே தேவன் விதைக்கப்பட்ட விதைக்கு அவருடைய விருப்பத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். மேனி என்பது தோற்றத்து உடலை குறிக்கும். அப்படியானால் சுரக்கியா விதையை போட்டாக்கா சுரக்கியா விதையினுடைய செடி எப்படி இருக்குமோ அப்படித்தான் எந்த காலத்தில் வருமே தவிர சுரக்கியா விதையுடைய விதையை பதித்து விட்டு பிற்பாடு மிளகாசனுடைய தோற்றம் வராது. அல்லது மிளகாய் விதையை விதைத்த பிற்பாடு அது முளைத்து வருகிற பொழுது சுரைக்காய் விதையிலிருந்து வரக்கூடிய சுரைக்காய் செடியை தோற்றத்தை கொண்டு வராது. அந்தந்த விதைகளுக்கு உரிய மேனி இதுவோ அதையே தேவன் அந்தந்த விதைகளுக்கு கொடுத்திருக்கிறார். விதைக்கிற சமயத்தில் விதையை தான் விதைக்கிறோம், ஆனால் அந்த விதைக்குள்ளாக ஜீவன் இருப்பதினாலே, அந்த விதைக்குள் ஜீவன் இருப்பதினாலே அது பூமியிலே புதைக்கப்பட்ட பிற்பாடு திரும்பவும் உயிரோடு கூட வருகிறது. நமக்கு நன்றாகவே தெரியும், விவசாயத்தில் ஈடுபடுகிற மக்களுக்கு நன்றாகவே தெரியும், வயலில் நெல் அறுத்துட்டு வருகிற சமயத்தில் நெல் கதிர நல்ல முதிர்ந்த பிற்பாடு அறுத்து வருகிற பொழுது வெறும் நல்லா தான் வருது, பச்சை நல்லா தான் வருது. இந்த வயல் பகுதியில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அறுவடைக்கு பிறகு அந்த நெல்லிலிருந்து அந்த அறுவடை பண்ணுகிற கதிர்கட்டுகளிலிருந்து வயலிலே சிதறி போனதான சில நெல்மணிகள் திரும்பவும் நாற்றாக அதே இடத்திலே முளைத்து வருவதை நம்ம பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அதே நெல்லை கொண்டு வீட்டை வச்சு நல்ல ஊற வச்சு அவித்த பிற்பாடு அவிக்கப்பட்ட நெல்லை விதைத்தால் அது முளைகட்டாது, முளைத்து வராது. நம்ம நல்லா நம்மளும் புழுங்கல் அரிசி சாப்பிட்றாரு, பச்சை அரிசிக்கும் புழுங்கல் அரிசிக்கும் வித்தியாசம் இருக்கு. பச்சை அரிசி பச்சை நெல்லை விதைத்தால் அது முளைக்கும், அவிக்கப்பட்ட நெல்லை விதைத்தால் அது முளைக்காது. காரணம் அந்த விதைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் அவிக்கப்படுகிற நெல் அவிக்கப்படுகிற பொழுது அந்த ஜீவன் அந்த இடத்துல இல்லாமல் மறித்து போய்விடுகிறான். அதே போலவே தான் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு சொன்னார், என் மாம்சத்து புசித்து இரத்தத்தை பானமணுகிறவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, நான் அவனை கடைசி நாள் எழுப்பேன் என்று சொல்லுகிறான். அதனால தான் நான் கத்துடைய பந்தியை நம்ம ஆசரிக்கிறோம். கடந்த இந்த மாதத்தில் நாம் இன்னும் கத்துடைய பந்தி ஆசரிக்க முடியல, வரக்கூடிய நாட்களில் ஆசிரிப்பார். சூழ்நிலை கத்தனை ஏற்படுத்தி தருவார், அதற்கான சூழ்நிலை கத்தனை நிச்சயமாக நமக்கு ஒழுங்குபடுத்தி தருவார். அருமையான தேவஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்க அப்பத்தையும் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ரசத்தையும் புசித்து பானம் பண்ணுவதனாலே நமக்குள் ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவன் இந்த சரீரத்துக்குள் வாசம் பண்ணுவதனாலே தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படியாகவும் நாம் மரித்த பிற்பாடு ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாக புதிய மேனியோடு கூட உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட எழுப்பப்படுகிறோம் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது. அதில் உயிர்த்தெழுதலை குறித்து தானே குழப்பம், கத்துடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆகவே அவருடைய சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படியாகவே ஒவ்வொரு விதைக்கும் தேவையான ஒவ்வொரு விதைக்கும் அந்தந்த விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் தேவையான அதற்கேற்ற மேனியை தோற்றத்தை கொடுக்கிறார். அப்படியானால் ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை கொள்வதாக நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மரித்து போவோமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகிற பொழுது எனக்குரிய ஒரு புதிய மேனியை உங்களுக்குரிய ஒரு புதிய மேனியை தேவன் தருவார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஒரு உயிர்ப்பித்தலை கர்த்தராகிய தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், நீங்கள் நானும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும்.
என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னடையாளமாகவே இவைகளை செய்து வைத்திருக்கிறார். இது பிதாவாகிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இது வெறும் சரீர உயிர்த்ததில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உயிர்த்ததில் கூட, இது பின்னால் நடக்கக்கூடிய உயிர்த்ததில் மாத்திரமல்ல, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே நாம் அநேக விஷயங்களிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது பின்னாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நடக்கக்கூடிய உயிர்த்ததில் குறித்து பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் அடைந்திருக்கிறோமா? அந்த உயிரோடு எழுப்பப்பட்ட உயிர்த்தெழுத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அவமானமாய் சொல்லுகிற பொழுது லூக்கா சுவிசேஷம் 15:24 இவ்விதமாய் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 15:24 இப்படியே சொல்லுகிறது. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அருமையான ஓமானம். இது ஓமானம் நமக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு தகப்பன் அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த இரண்டு பிள்ளைகளை இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசைகளெல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு போய் தன் விருப்பப்படியாக வாழ்ந்தான். கடைசியாக எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடு, அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை கைவிட்ட பிற்பாடு, அவனுக்கு ஆகாரம் இல்லாமல் இறுதியிலே கடைசியாக வேலை தேடி போகிறான். பன்றி மேய்க்கக்கூடிய வேலை, பன்றிக்கு உணவிடக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிறது. ஆனால் அங்கே போகிற பொழுது பன்றிக்கு கொடுக்கப்படுகிற உணவு தனக்கு கிடைக்குமா, அது தவிடு தனக்கு கிடைக்குமா என்று, அது கிடைத்தால் கூட என்னுடைய பசியாரி கொள்ளுவேன் என்று அந்த இடத்திலே தானே அந்த பன்றியுடைய தவிட்டுக்கு ஆசைப்படுகிறான். ஆனாலும் கூட அதை கொடுப்பதற்கு ஒருவனும் அங்கே இல்லை, ஆயத்தமாக இல்லை என்று கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, அது வசனத்தை வாசிக்கிற பொழுது அதே 15:16 விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறவன், பரம விதமாகி தேவனை விட்டு விலகி போகிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. தவப்புடைய வார்த்தை கேட்காம போனான், தேவனுடைய வார்த்தையை கேட்காம போனான். அப்பொழுது அவனுக்கு ஆகாரம் இல்லை. ஆனால் எப்படியாவது பன்றி திங்கிற தவிடாவது தனக்கு கிடைக்காதா, அதை சாப்பிட்டாலாவது என் வயிற்றை நிரப்பிக்க வேண்டும் சொல்லுகிற சமயத்தில் அவனுக்கு அதை கொடுக்க ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பசி வந்தால் பத்தும் பரதுன்னு சொல்லுவான். அவனுக்கு தெளிவு எப்பொழுது கிடைக்கிறது? தனக்கு ஆகாரம் கிடைக்காத பட்சத்திலே, அதுவும் பன்றி தின்கிற தமிழ் கூட கிடைக்காத பட்சத்தில் தான் அவன் புத்தி தெளிவுட்டான். உடனே சொல்கிறான், என் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு என் வீட்டில் இருக்குது, நானும் பசியால் சாகிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான தேவஜனமே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாய் கர்த்தர் எத்தனையோ பூர்த்தியான சாப்பாட்டை, பூர்த்தியான ஆகாரத்தை, பூர்த்தியான ஆவிக்குரிய ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். உலக ஆசீர்வாதத்தை அவன் வைத்திருக்கிறார். தேவநாயகத்தை நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் அநேக சமயங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத பொழுது இந்த இளையகுமாரன் ஆயிரும். அதை தான் சொல்றான். இளையகுமாரன் தான் மனம் போட போகலாம் போனான். இன்றைக்கு தேவனுடைய சபையை குறித்து பார்க்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பார்க்கிற பொழுது, தேவன் நமக்கு வேலை, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் வாழக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக நாம் வாழக்கூடாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாதுங்கிற தெய்வ பயம் இல்லாமல் துடிகரமாய் வாழக்கூடிய பிள்ளைகளை குறித்து பார்க்கிற பொழுது அவர்கள் இன்னும் இந்த இளையகுமாரை போலத்தான் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம், எல்லா வார்த்தைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? பைபிளில் ஒரு வசனத்துக்கு ரெண்டு வசனத்துக்கு நல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளுக்கும் நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஒருவேளை நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால் இன்னும் நம்முடைய நிலைமை எப்படின்னா இந்த புத்தி தெரியாத மனுஷனாக இருக்கக்கூடிய இளையகுமாரன் போல தான் இருக்கும். அவனுக்கு புத்தி தெரிந்த பிற்பாடு அவன் சொல்கிறான், அதுவும் எனக்கு புத்தி தெளிவில்லை. அவன் சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தான், ஏன்னா புத்தி தெளிவாக இருக்கதான் நினச்சிருந்தான். ஆனால் பசி வந்த பிற்பாடு அவன் எதிர்பார்த்த ஆகாரம் அவனுக்கு கிடைக்காத பட்சத்தில் தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவனுக்கு புத்தி தெளிவு உண்டானது. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறான். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, எல்லாமே இருக்கிறது. கத்திடத்தில் ரெண்டு ஆசீர்வாதமும் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுவோமானால் உலக ஆசீர்வாதம் தானாகவே வந்துருங்க. அது என்ன தேவைகிறான்னு தெரியும். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுவோமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து தவறாக புரிஞ்சு விடாது. நேற்று ஒரு ஊழியக்காரர், என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். ஐயா, நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன், எனக்கு தெரியும் அவருடைய சபை தெரியும், அவர் ஊழியம் தெரியும், நம்ம சபையில் என்ன பிரசங்கித்திருக்கேன். நான் கிராமத்தில் இருக்கிற ஐயா, சபை கூடுதல் கிடையாது, என்னுடைய விசுவாசிகளையும் என்னுடைய காணிக்கையை இந்த சபை விசுவாசிகளோட காணிக்கையை தான் நம்பியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு பசியால் கஷ்டப்படுற ஐயா, ஏதாவது உங்களால் ஏற்ற உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் கேட்குறேன். உண்மையிலேயே நான் நேசிக்கூடிய நல்ல ஒரு சகோதரர் தான். ஆனால் அந்த மனுஷனுடைய அவர் உதவி செய்யுங்கன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிற ரெண்டு வார்த்தை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் விசுவாசிகளையும் காணிக்கையும் தான் நம்பியிருக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அருமையான தேவஜனமே, நானும் ஒரு ஊழியக்காரன் தான், விசுவாசிகளை காணிக்கைக்கு வாழ்வதற்கு கர்த்தர் அழைக்கவே இல்லை. அதனால் விசுவாசிகளுடைய காணிக்கை வேண்டாம்ன்னு நான் சொல்ல வரல, தேவைதான். ஊழியக்காரன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரன் சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாகும். ஊழியக்காரர்களுக்கு ஊழியை செய்வது நிமித்தமாய் சபையார் கொடுக்கக்கூடிய காணிக்கை வச்சு தான் அவங்க சாப்பிடணும் அப்படிதான் வேதம் சொல்லுது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. கலாத்து நிறுவம் 6:6 வாசிக்கிற பொழுது இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கலாம், கலாத்திய நிருபம் 6:6 இவ்விதமாய் சொல்லுகிறது. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திருவசனத்தினாலே உபதேசிக்கப்படுகிறவர்கள் உபதேசிக்கப்படுகிறவர்கள் சபையார். ஆகவே இந்த சபையார் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கக்கூடிய ஊழியக்காரனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்படின்னா சபை தனக்கு வரக்கூடிய சபையாராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளிலேயும் தனக்கு உபதேசிக்கக்கூடிய ஊழியக்காரருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது உண்மை. இதை எல்லாரும் செய்கிறாங்களா? இல்லை, ஆனால் செய்யணும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இப்படி செய்கிற பொழுதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மக்களை ஆசீர்வதிப்பார். அதனால என்னை தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க, இது தேவனுடைய வார்த்தை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையாக இருக்கிறது. இப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த ஐயா தான் சொல்றார், ஊழியக்காரன் சமையல் வரக்கூடிய காணிக்கையினால சாப்பிடணும், அதன் மூலமாக போஷிக்கப்படணும். சபையாருக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிறதோ அது என்ன நன்மையாக இருந்தாலும் சரி, அது பூமிக்கு நன்மையான என்ன நன்மையாக இருந்தாலும் சரி, அந்த நன்மையை ஊழியக்காரர் பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. அந்த அர்த்தத்தில் அந்த ஐயா சொல்கிறார். ஆனால் அவர் பயன்படுத்திய வார்த்தையில் முக்கியமான பிரதானமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை தான் நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதை நம்பக்கூடாது. நாசிலோ சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறார். எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது. நான் சொன்னேன் அவருக்கு, ஐயா முதல்ல நீங்கள் உங்களை மாற்றிக்கணும், உங்களுடைய நம்பிக்கை விசுவாசிக்கு மேலேயும் காணிக்கையின் மேலேயும் தான் இருக்குது, அதை முதல்ல மாற்றிக்கிடுங்க, அடுத்தது நான் உதவி செய்யணும்னு சொல்லி என்னிடத்தில் கேட்குறீங்க, என்னையும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டேன், என்னையும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டேன். மனுஷனுடைய தயவு நமக்கு வேணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் கர்த்தருடைய கிருபையிலையும் மனுஷனுடைய தயவிலேயும் பெருகினார் என்று எழுதப்பட்டு வளர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார்.
மனுஷனோட தெய்வம் நமக்கு வேணும், விசுவாசியோட தெய்வம் ஊழியக்காரருக்கு வேண்டும், ஊழியக்காரோட தெய்வம் விசுவாசிகளுக்கு வேண்டும். ஆனாலும் நம்பிக்கை எங்க இருக்கணும்னா தேவன் பேர் தான் நம்பிக்கை இருக்கும். கத்தர் நடத்துவோம், கத்தர் மேல தான் நம்பிக்கை இருக்கும். அழைத்த தெய்வம் உண்மையில் அவராக இருக்கிற எப்படியா நடத்துவா, ஆண்டவர் செய்ய சொன்னது செஞ்சாக்கா எப்படியா நடத்தது செய்வார், ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் கைவிடுகிறவர் அல்ல, அனைத்து தெய்வம் உண்மையில் அவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஏன்னு சொன்னேன், இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த வார்த்தை பயன்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இனியாவது உங்களை அழைத்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருங்க. கத்தர் இடத்துல எப்படி நடத்த முடியும், அவர் சொல்றாரு கிராமத்தில் இருக்கிறாரு, சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி பட்டணத்தில் இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலையும் நான் ஊழி செய்ய அழைத்திருக்கிறது ஒரே தேவனாக இருக்கிறார். உடனே சொல்கிறார், ஐயா உங்களுக்கெல்லாம் நாங்கள் பட்டணத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தசமாக கிடைக்கும், நல்ல வசதியாக இருக்கும் ஐயா, அதனால தான் உங்களுக்கு எதிர்பார்க்குறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன் எங்கள் சபையிலையும் ஒரு சிலரை தவிர வேறு யாரும் எங்களுக்கு தசமாக கொடுக்குறது கிடையாது, நீங்கள் நினைக்கக்கூடிய பெரிய பணக்காரன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அருமையான தேவஜனமே, அவர் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கு. இளையகுமாரன் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போனான், அதனால ஆகாரம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா புத்தி அவன் தெளிவு உண்டான பிற்பாடு அவன் சொல்றான், என் தகப்பனை தேடி தகப்பனை தேடி நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனா அவன் புறப்பட்டு வருகிற பொழுது சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது 19 வசனத்துல, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு அவன் என்ன 18 வசனத்தை தீர்மானம் பண்றான் பாருங்க, நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய் தகப்படே பரத்துக்கு விரோதமாகும் உமக்கும்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்ல, உம்முடைய கூடிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே உன்னுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எடுத்த தீர்மானம் நல்ல அருமையான தீர்மானம் தான், அருமையான தீர்மானத்தை எடுத்தான். அப்பாவை போய் பார்க்க போறேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் என்ன தீர்மானம் எடுத்தான், அவன் கூலிக்காரன் ஒருத்தனா என்ன வச்சிருந்த ஐயா, உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஒரு வேலைக்காரன் வச்சிருங்க அது போதும் ஐயா, அதனாலே தான் ஓடி வரான். ஆனால் தகப்பனுடைய மனசு அப்படி அல்ல, இந்த தகப்பன் தன் மகன் தூரத்தில் ஓடி வரதை பார்த்த உடனே மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்து செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எப்படா பிள்ளை வருவான், திரும்ப வருவான் வருவான் என்று அந்த தகப்பன் எதிர்பார்த்திருக்கிறது போலவே இன்றைக்கு என்னுடைய பரமபிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் அவர் நோக்கி வரக்கூடியவர்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தகப்பன் எதிர்பார்த்தது போல அந்த பிள்ளை ஓடி வந்த பொழுது அவனை எப்படி சேர்த்து கொண்டு முத்து செய்து அவனை பராமரித்தானோ அதே போலவே ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் சகல நன்மைகளையும் உங்களுக்கும் எனக்கு கொடுத்து பராமரிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அது பிறகு தொடர்ந்து சில வசனங்கள் இருக்க எழுதப்பட்டிருக்கிறது. அது பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்கா 24 வசனம், அந்த வாசனத்தை வாசித்த வசனம், என் குமாரன் மரித்தான், உடைய குமாரன் மரித்தான், என் குமாரனாகி இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லுகிறான். அவன் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீச்சு இருக்கானது. என்ன உயிர் மீச்சு, தகப்பனை விட்டு விலகி போன மனுஷன் திரும்ப தகப்பனையே தேடி வந்தான், தகப்பனிடத்திலே வந்தான். இதுதான் ஒரு உண்மையான உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே. அருமையான தேவ ஜனமே, நாம் நம்பிலே எத்தனை பேர் தெய்வ சமூகத்திற்கு விலகி போயிருக்கிறோம், தேவனை தேடாமல் வாழ்ந்திருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை வாசிக்காமல் வாழ்ந்திருக்கிறோம், தேவனை ஜெபிக்காமல் எத்தனை நாள் இருந்திருக்கிறோம், தேவனை விட்டு எவ்வளவு நாள் எவ்வளவு தூரமாக போயிருக்கிறோம், உலக ஆசீர்வாதம் கிடைத்திருப்பதனாலே அதை வைத்துக் கொண்டே அந்த உலக ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்திலேயே எத்தனை நாள் வாழ்ந்திருப்போம், எத்தனை நாள் வாழ்ந்திருப்போம், எல்லாவற்றையும் ஆண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். உண்மையான தேவச்சனம், இன்றைய சூழ்நிலை பார்க்கிற பொழுது எத்தனையோ கோடானு கோடி கோடானு கோடி பணம் வைத்திருக்கக்கூடிய மனுஷன் கூட பயந்து தான் இருக்கிறான். எதற்கு, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிராகிய இந்த கொரோனா வைரஸ் கொண்டு பயப்படுறான். அவன் எவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்கு, பெரிய பங்களாவில் இருக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பணம் வச்சிருக்கலாம், நிறைய பாதுகாப்புகள் வச்சிருக்கிற எல்லாவற்றையும் உடைத்து அவைகள் எல்லாவற்றையும் மீறி ஒரு மனிதனுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை இந்த கொரோனா வைரஸ் இருக்குதுங்க. பணத்தையோ பொருளையோ பட்டத்தையோ பதவியையோ ஐஸ்வரித்து நம்பி எந்த மனுஷனும் வாழ முடியாது, அது ஒரு நாள் அந்த மனுஷனை காப்பாற்ற
அமெரிக்கா தேசத்தை பொறுத்தவரையிலையும் உலகத்திலேயே அதிகமான இராணுவ தடவாளங்கள் வச்சிருக்கிறவங்க அவங்க தான். உலகத்திலேயே பெரிய வல்லரசு முதலாவது நாடு அது தான். அவர்கள் அநேக இராணுவ தடவாளங்கள் உண்டு. நாசா என்கிறதான விஞ்ஞான கழகம் உண்டு, அறிவியல் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம் உண்டு. பெண்டகன் என்பது மகா பாதுகாக்கப்பட்ட மிலிட்டரி பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு நிறைந்ததான பகுதி. உலகத்திலேயே அதிகமான இராணுவ தடவாளங்கள் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த இராணுவ தடவாளங்களை கொண்டு கொரோனா வைரஸ் அவங்க தப்பிக்க முடியல, மறந்து போயிடக்கூடாது. அமெரிக்க தேசம் தன்னை காப்பாற்றிக்க முடியல. உலகத்திலேயே முதல்ல அதிகமான அழிவை சந்திக்கக்கூடிய தேசம் அமெரிக்க தேசமாக இருக்கிறது. அது தன்னுடைய தன்னிடத்தில் கூடிய இராணுவ தளவாடங்களை வச்சு தங்களை காப்பாற்றிக்கொள்ள முடியல. அருமையான தேவன ஜனமே, இன்றைக்கு உலகமே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. தங்களுடைய சுய பலத்தினாலே தங்களை காப்பாற்றிக்கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறது. நாளை நமக்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய ஐஸ்வர்யமோ, நம்முடைய பதவியோ, நம்முடைய பணமோ, நம்முடைய பொறுப்போ, அல்லது நம்முடைய பட்டமோ எதுவும் நம்மை காப்பாற்றது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் நம்ம அழைத்த தேவன் மேலே தான் இருக்கணும். ஊழியக்காரன் நம்பாது, என்னையும் நம்பாது. உடைய சபை ஊழியக்காரன் இருக்கிற என்னையும் நம்பாது. நானும் மனுஷன்தான், என்னால் எதையும் செய்யும். உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும், மிஞ்சி போனால் தேவனுடைய வார்த்தை சொல்ல முடியும், அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தருகிற ஆண்டவர் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் பிரத்யேகமானது. அதனால இந்த பிதாவாகிய பிதா சொல்லுகிறான், தகப்பன் சொல்லுகிறான், என்னுடைய குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான். அவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்ல, அது பிறகு இந்த குடும்பத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டான. இன்றைக்கு தேவனுடைய குடும்பத்திலே ஆண்டவர் என்னாலேயும் உங்களாலேயும் சந்தோஷம் உண்டாகும்படி எதிர்பார்க்கிறான். அந்த பிதாவாகி தேவன் தன்னை இளையகுமாரை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ அதே போலவே நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் பழைய வாழ்க்கையை தொடர்வோமானால், இன்னும் பழைய பாவ வாழ்க்கையிலே நிலைத்திருப்போமானால், அல்லது இன்னும் இந்த உலகத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்போமானால், தேவன் ஒரு நாளும் நம்மிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கொஞ்சம் கடினமான செய்தி தான், இந்த சந்தோஷமான செய்தியாக இருக்கணும்னு பார்த்தா கடினமான செய்தியாக இருக்கணும் ஒருவேளை நினைக்க தோன்றும். ஆனால் இதுதான் சத்தியம். உங்களுக்கு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சொல்லி, ஆசீர்வாதமான ஒரு எமோஷனான செய்தியை சொல்லி உங்களுடைய மனசை நான் வஞ்சிக்க விரும்பலை. அது எப்பொழுதும் அப்படி கேட்டுகிட்டு தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோமோ அப்பொழுது எல்லாமே நாம் தேடாமலேயே நமக்கு வந்து செய்துவிடும். அதைத்தான் இயேசு சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது வீடெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. இந்த உலகத்துக்கு நீங்கள் தேவை ஆகாரம் யார் நினச்சிருப்பாங்க சொல்லுங்க. எந்த கடையில் போனாலும் இங்கே எல்லா பொருளும் கிடைக்கல. சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும் அங்கேயும் எல்லா பொருளும் கிடைக்கல. எவ்வளோ பெரிய மாலில் போனாலும் பொருள்கள் கிடைக்கவே இல்லை. அரிசி கிடைக்க மாட்டேது, பருப்பு கிடைக்கல, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேது, எதுவுமே கிடைக்கல. பணம் இருக்கு, பணம் இருக்குது, ஆனால் பொருள் கிடைக்கல. யாருக்கு யாருக்குமே கிடைக்கல. எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கவே இல்லை, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மாதத்துக்கு முடிவு நினச்சி பார்த்துருப்போமா? இல்லை, திடீரென ஏற்பட்டது தான். ஒரு வாரத்துக்குள்ள எல்லா சூழலுமே மாறி போயிடுச்சு. இன்றைக்கு ஆகாரத்துக்கு தடுமாறி இருக்கிறாங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்கிற மனுஷன் எவ்வளவு வேலை இருந்தாலும் கொடுத்து வாங்குவதற்கான மனுஷங்கள் இருக்கிறாங்க, கிடைக்கல. அருமையான தேவஜனமே, அதே போலவே தான் ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் நாம் தேவனுடைய சமூகத்தை தேடுவோமானால், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோமானால், இயேசு கிறிஸ்து சொல்வது கூட மத்திய சிஷ்யம் 6:33 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தினுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவோமானால், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேறு என்ன தேவைகள் நமக்கு இருக்கிறதோ அவைகளை தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம எதிர்பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தா அந்த செய்தியை கட்டப்படுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:27 ஆதியாகவும் 45:27 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஒரு மனுஷனுடைய ஆவியிலே ஒரு உயிர் மீச்சு உண்டாகிறத பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து பார்ப்போமானால்,
யாக்கோபுடைய பிள்ளைகள் அநேகர் இருந்தார்கள். 12 கோத்திரம் நமக்கு தெரியும், இஸ்ரவேல் கோத்திரத்தார். இந்த 12 பிள்ளைகளிலே யோசேப்பு ரொம்ப சின்ன பையன், பொடி பையன், பொடியன். அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், சொப்னத்தை காண்றான். அவனுடைய கட்டுக்கொடுப்பதாக மற்ற எல்லா அறிக்கட்டுகளும் தலை குடிந்திருப்பதை கூட தரிசனத்தை பார்த்து ஒரு சொப்பனத்தை பார்த்து சொல்கிறான். இந்த சொப்பனத்தை பார்த்து சொன்ன உடனே அவனுடைய கூட இருந்த உதன் சகோதரர்களுக்கு பொறாமை உண்டாயிடுச்சு. சொப்பனக்காரன் தரிசனக்காரன் சொன்ன குற்றப்படுத்தி அவனை அப்பா அதிகமாக நேசிக்கிறாரே, இவங்ககிட்ட தான் நம்ம தகப்பன் அதிக பாசமாக இருக்கிறாரு, ஆகவே இவன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இவனை கொண்டுலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கொலுசி இப்படி கொண்டு போகப்படுகிறான். யோசேப்பு தன் உடன்பிறந்த சகோதரர்களோடாலேயே கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிறான். ஆனால் இறுதியிலே அந்த யோசேப்புடைய சகோதரர்களையும் கூட பார்த்து நல்லவனாக இருந்திருக்கிறான். ஏன் ஏன் இவனை போய் நம்ம சாவடிப்பானே, அதுபோல் இந்த குழியில் தள்ளி போயிடலாம், குழியில் தள்ளி போயிடறாங்க. குழியிலே தள்ளப்பட்ட மனுஷன், எகிப்திலே எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த இடத்திலே தானே அவன் தேவனுக்கு சகல விதத்திலேயும் உண்மையாக இருந்ததினாலே அந்த யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய அதிபருடைய பார்வையிலே கிருபை பெற்று அதிபருக்கு எகிப்தினுடைய பிரதானமான அதிபருக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். அப்பொழுது உலகமெல்லாம் பஞ்சம் உண்டாயிடுச்சு. உலகத்தில் பஞ்சம் உண்டான ஒருபாடு எகிப்தில் போய் யோசேப்பிட்ட போய் உதவி கேட்கறதுக்காக போகிறாங்க. சகோதரர்களும் போகிறாங்க. சகோதரர்கள் தெரியாது, அங்கே யோசேப்பு உயிரோட இருக்கான்னு தெரியாது. ஆனால் சகோதரர்கள் வந்து யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் எகிப்தில் போய் யோசேப்பை சந்திக்கிற பொழுது யோசேப்பை இவர்களுக்கு தெரியல. ஆனால் யோசேப்புக்கு தெரிகிறது தன்னை தேடி வந்திருக்கும் தன்னுடைய சகோதரர்கள் தெரிந்து கொண்டான். உடனே ஒரு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த யோசேப்பு காணாமல் போன ஒருபாடு யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் போய் யாக்கோபுட்ட சொன்னாங்க, அவன் இறந்து போயிட்டான், போட்டிருந்த வஸ்திரத்தை பாருங்கள், வஸ்திரத்தை பாருங்கன்னு யோசேப்பு போட்டிருந்த வஸ்திரத்தை எடுத்து காண்பித்த பொழுது அந்த தகப்பனுடைய மனசு உடஞ்சி போய் என் பிள்ளை செத்து போயிட்டானே சொல்லி வேதனை போட்டுருந்தான். ஆனால் இக்காலங்களிலே எகிப்திலே போய் இது யோசேப்புடைய சகோதரர்கள் அதாவது யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் யோசேப்பை சந்தித்து விட்டு வந்த பிற்பாடு தன் தகப்பனாகிய யாக்கோபிடத்தில் சொல்லுகிற பொழுது யோசேப்பு மறிக்கவில்லை, இன்னும் உயிரோடு கூட தான் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஒரு மகிழ்ச்சி எங்கள் இடத்தில் உண்டாகிறது பார்க்கிறோம். அதுக்கு முந்திர வசனத்தில் பார்க்க 26 வசனத்தில் பார்க்கிற பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சியடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தையை நம்பவே இல்லை. எகிப்தில் யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லுகிற பொழுது அதை நம்பவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, அடுத்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது தான் எழுதப்பட்டிருக்கிறது, தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது. அப்படின்னா யோசேப்பு என்ன பண்ணுறான், தகப்பனை அழைத்து வரும்படியாய் ஒரு வண்டியை கொடுத்து அனுப்புகிறான். அந்த வண்டியை அவர்கள் கண்டபொழுது யாக்கோபுடைய ஆவியிலே ஒரு உயிர் மீச்சு உண்டானது. அப்போ அவன் சொல்கிறான், அடுத்த வசனம் சொல்கிற 28 வசனம், அப்பொழுது யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இதுபோதும் நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். யாக்கோபுடைய ஆவியிலே ஒரு உயிர் மீச்சு உண்டானது, அவனுக்கு சந்தோஷம் உண்டானது, ஒரு நல்ல செய்தி அவனுக்கு கிடைத்தது. அருமையான தேவஜனமே, உலகமே ஈஸ்டர் என்கிற பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவனாக்கியத்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல செய்தி, அவர் மரித்தார், உயிர்த்தார், அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி மகதலியா மரியாளுக்கு மற்ற மரியாளுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கினதோ, எப்படி ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கினதோ, அதே போலவே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்டவுடன் யாக்கோபுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகி யாக்கோபுடைய ஆவி எப்படி உயிர்த்ததோ இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் எனக்கும் உயிர்த்திருந்திருக்கிற செய்தி நம்முடைய ஆவியில் ஒரு உயிர்மீச்சியை கொண்டு வரட்டுமே, நம்முடைய ஆத்மாவில் ஒரு உயிர்மீச்சியை கொண்டு வரட்டுமே.
நம்முடைய சரீரத்தில் ஒரு உயிர் வீச்சை கொண்டு வரட்டுமே. யோசேப்பு மறிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன பொழுது யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய ஆவியிலே ஒரு உயிர் வீழ்ச்சி உண்டாகும்படிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த உயிர் வீழ்ச்சி தருவதற்கு இப்பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு மத்தியில் வாசமாயிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல தேவன் வாசமாயிருக்கிறார். அதனால ஆண்டவர் பார்த்து கேட்போம், ஆண்டவரே அந்த உயிர்த்திருந்த வல்லமை என்னை ஆளுகை செய்யட்டுமே, என்னுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் இன்னும் மறித்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுங்க, மற்றதெல்லாம் ஆண்டர் பார்த்துக்கிடுவார். உலக வாழ்க்கைக்கு ரெண்டாவது, உலக வாழ்க்கையை பிரயாசப்பட வேண்டாம்னு சொல்லவே இல்லை, பிரயாசப்படணும், வேலை செய்யணும். அப்போ பழகு சொல்லுகிறார், வேலை செய்யாத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வேலை செய்யணும். ஆனால் வேலையின் மேலேயே நம்பிக்கை வைக்க வேண்டாம், தேவன் மேலே நம்பிக்கை வைப்போம். தேவன் வேலை கொடுப்பார், வேலை செய்வோம், அதில் வருமானம் வரும், அப்படித்தான் கொடுப்ப நடத்த வேண்டும். ஆகவே நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலேயே இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் மேலேயே இருக்கட்டும், பிதாவாகி தேவன் மேலே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால், நாம் அவருடைய சமூகத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுவோமானால் மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் தானாகவே கொடுத்துருவார். அதை தேடுங்கிற அவசியம் இல்லை, தானாகவே தரும் என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய வார்த்தை. நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் மகிமைக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவோமானால் கத்திரச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு வசனம், எபேசியர் நிருபம் 1:3 விதமாக சொல்லுகிறது, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 1:3 அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நாட வேண்டியது உலக ஆசீர்வாதத்தை அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுவோமானால் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிற பொழுது மற்ற ஆசீர்வாதம் கூட வரும். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், உயிர்த்த இயேசு நமக்கு மத்தியில் இருக்கிறார். அது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டுமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டுமே. தேவனோடு செலவிடுகிற நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகி போனோமோ அந்த நிலை மாறி உயிர்ப்பிக்கப்படும் முடியாது. அன்றுடன் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், வைக்கப்பட்ட இடத்தை பாருங்கள், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் இங்கே இல்லை. தேவ தூதன் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவுகூடுவோம். இயேசு உயிர் சேர்ந்திருக்கிறாங்க தேவஜனமே. வருஷ வருஷம் அவர் குட் ஃப்ரைடே மறிக்கவும், வருஷ வருஷம் ஈஸ்டனுக்கு உயிரோடு எழுந்திருக்கிறவர் அல்ல, ஒரே தரம் மறித்தார், ஒரே தரம் உயிர்த்தார், வருஷதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறார். இப்பொழுது நமக்கு மத்தியில் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு மத்தியில், எனக்கு மத்தியிலே, நாம் எங்கு கூடியிருக்கிறோம், கூடியிருக்கிற இடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் நம்முடைய கண்களுக்கு புலப்படாதவராக நமக்கு மத்தியில் வாசமாயிருக்கிறார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கப்படிய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியில் உயிர்ப்பிக்கப்படவில்லையோ, நம்முடைய ஆவியில் எங்கே உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமோ, நம்முடைய ஆத்மாவில் எங்கே உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமோ, நம்முடைய சரீரத்தில் எங்கே உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமோ அதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் மரித்து போன வாழ்க்கை அல்ல, மரித்த இயேசு உயிரோடு எழுந்திருப்பதனாலே, அவர் உயிரோடு எழுந்திருத்திருப்பதனாலே நம்ம உயிர்ப்பிக்க விரும்புகிறார். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி யாக்கோபு கேட்டபொழுது அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது. இயேசு உயிரோடு இருக்கிற அந்த செய்தி கேட்டபொழுது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் கர்த்தாவே, தகப்பனே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி ஆண்டவர் இன்னும் உயிர்ப்பிக்கப்படும் ஆண்டவரே? நீ எவைகளிலெல்லாம் நான் மரித்து போன நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே? எந்த பகுதியில் மறித்து போயிருக்கிறதோ, எந்த பகுதி மறித்து போயிருக்கிறதோ, எவைகளெல்லாம் மறித்தவைகளாக காணப்படுகிறதோ ஆண்டவரே, அவைகளெல்லாம் இப்பொழுது
எங்களை உயிர்ப்பிக்கப்படட்டும் என்னாதா. சரீரத்தில் காணப்படுகிற வியாதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டவரே, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவதாக, எங்களுடைய ஆத்மாவில் காணப்படுகிற அசூசி நீங்கி சுத்திகரிக்கப்படுவதாக, எங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டுமே தெய்வமே. உயிர்ப்பிக்கும்படியா இவன் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, மக்காராதனை செலுத்துகிறங்க தாவே, மக்காராதனை செலுத்துகிற ஆண்டவர். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லே ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஆமா ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் எதையும் சாதிக்க முடியாதுனாதா, எங்களுக்குரிய உலக சம்பத்துகளை கொண்டு எங்களால் எதையும் சாதிக்க முடியாது ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஐயா, உங்களுடைய தயவு மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் எங்களுக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லை ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களுக்கு வழி யாரும் இல்லையா. கிருபையா இறங்கி இது எங்கள் வாழ்க்கையை எங்களை உயிர்ப்பிக்க முடியாது ஜெபிக்கிறையா. வாழ்க்கையில் எவைகளெல்லாம் மறித்து போன நிலைமையிலே காணப்படுகிறதோ, அது உலக வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எவைகளெல்லாம் மறித்த நிலைமையில் காணப்படுகிறதோ, அவைகளை உயிர்ப்பிக்கும்படியாய் பாதத்தில் விழுகிறங்க தாவே. உடைய இரக்கத்திற்காக முடிவுக்கு பார்க்கிறோய்யா, உடைய இரக்கம் இரக்கத்திற்கு முடிவில்லையே நான்கிறேன், முடிவில்லாத இரக்கமுடைய இறக்க திரளான இறக்கத்தை கொண்ட தெய்வமே, பாதங்களில் விழுகிற கர்த்தாவே, இறக்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, இறக்க வேணும் ஆண்டவரே. கேட்டு வார்த்தையின்படியாகவே நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் நாம் ஜெபிப்போம். சகோதரி அன்னபூர்ணி அவர்கள் ஜெபிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைனில் சகோதரி அன்னபூர்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சகோதரி அன்னபூர்ணி அவர்கள் இந்த ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் நான் பாய் கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுப்பார்கள்.
இருக்கட்டுமே ஆண்டவரே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் காவல் வழிநடத்தலும் இப்பொழுது எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருபரியந்தமாய் என்னிடமாய் இருந்து நம்மோடு வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் ஒரு வருகை தவதிக்குமானால் இன்று இரவு 8 மணிக்கு நேரடியில் நாம் சந்திப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அப்லோட் பண்ணிச்சு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், கூப்பிட்டு கூப்பிட்டு அப்போல்லாம் நேரம் கிடைக்குது, அப்போல்லாம் ஷூட் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதனால இவர் நமக்கு டைம் கிடைக்கிறப்பல இப்போ போகணும், ஷூட் பண்ணிடலாம்.